ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம தி ஃப்ளாஷ் மூவியோட இயர்லி ரிவ்யூஸ்லாம் வெளியே வந்திருக்கேன். அண்ட் மெயினாக படத்துக்காக நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த என்ன சொல்ற டிசியோட ஒரு பெஸ்ட்டான மூவி கொண்டு வந்திருக்காங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண எல்லாம் டிசி மூவிஸோட என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் சரி பண்ணுற மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி லைனோட மர்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த படம் வந்து இன்னும் லைக் அப்கமிங் புதுசாக நம்ம டிசியு ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அதோட ஃபுல் ஸ்டோரி வந்து இப்போ நம்ம தி ஃப்ளாஷ் மூவிலேருந்தான் ஒரு ரீபூட் ஆட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காகவே இந்த மூவி வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்போது படம் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் ஜூன் 15th தான் ரிலீஸ் ஆகுது. அண்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் ஷோ ஆட்டம் வந்து நேற்று ஜூன் 6th வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் நாங்களும் ட்ரை பண்ணோம், ஆனால் கிடைக்கல. ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது அப்படியே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷன்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்குலாம் டிக்கெட் கிடச்சிருக்குன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் சில இடத்துலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இயர்லி ரிவ்யூஸ்லாம் பெரிய பெரிய கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து இப்போது ரிவ்யூ தந்திருக்காங்களா, அது என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மூவி வேணால் நம்ம எஸ்ராமிலிருந்து இருக்கலாம், ஏன்னா அவர் தான் ஃப்ளாஷு. ஆனால் என்டையர் மூவியில் ஹைலைட் ப்ளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம மைக்கேல் கேட்டன் தானன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவர் தான் பேட்மேனாக உள்ள நச்சிருக்காரு. லைக் இப்போ தான் நச்சிரே இல்லை, இதுக்கு முன்னாடி கூட ஃபஸ்ட்டு வந்து மைக்கேல் கேட்டன்ஸோட பேட்மேன் மூவிலாம் வந்திருக்கு. இன்கேஸ் அதை நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக அதை ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. ஏன்னா அதை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரியும்னு இல்லை, அது பார்த்தா வந்து உங்களுக்கு திருப்பி இப்போ பார்க்கும்போது நிறைய ரிசர்மன்ஸ் பண்ண லைக் செம்மையாக இருக்குது. அப்புறம் அந்த டைமில் பேட்மேனை செம்மையை நெச்சிட்டார். அதுக்கப்புறம் நிறைய பேட்மேன்ஸ்லாம் வந்தாங்க, நம்ம கிறிஸ்டியன் பேல்லேருந்து நம்ம பென்னஃப்ளிக் அண்ட் இப்போது ராபர்ட் பேட்டிங்ஸும் வந்து பேட்மேனாக வந்தார். இருந்தாலும் மைக்கேல் கேட்டானோட பேட்மேன் வந்து ஒரு கிளாசிக்கலான ஒரு பேட்மேனாக. ஸோ ப்ளஸ் அவரோட காரு எல்லாமே வந்து அது திருப்பி இந்த படத்தில் பார்க்கும்போது ஃபேன்ஸ் அப்படியே செம்ம அது கிரேஸியாக மாறிடுவாங்க பார்த்தீங்க. ஏன்னா அந்த டைமில் பார்த்தவங்கலாம் திருப்பி பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு ஒரு ஹிட் ஆயிருக்கு. அண்ட் அதுதான் என்டையர் மூவியில் இவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாட்லைட்டாக இருந்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் என்டர்டெய்னிங் என்ட்ரிஸ் ஆஃப் திஸ் இயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ரிவ்யூஸ் வைஸ் பார்க்கும்போது லைக் ஆவரேஜாக தான் இருக்குது, அபோவ் ஆவரேஜ் அண்டு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் சில பேருக்கு வந்து லைக் ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ மூவி பெஸ்ட்டான ஒரு காமிக் கேட்டகரியில் வந்ததில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதில் ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ மூவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம தி ஃப்ளாஷ் மூவி தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அபோவ் ஆவரேஜ் என்ட்ரிக்கு நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் லைக் வெறும் சூப்பர் ஹீரோ மூவிஸ் மட்டும்தான் இல்லை, அவங்க எல்லா மூவிஸுமே பார்த்து நார்மலாக வந்து கிரிட்டிக்ஸ் தரும் ஆளுங்களாம் இருப்பாங்களா. ஸோ இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் சிஜிஐ தான் இருக்கும், மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்காக இருக்கும். அண்ட் மெயினாகவே சில காமிக்ஸ் எல்லாம் லைக் ஃபுல் காமிக் புக் அதெல்லாம் ரிலேட்டட்லேருந்து வெளியே கொண்டு வந்த கான்செப்ட் ஸ்டோரிஸ் தானா, அதனால் அதோட அக்யூரேசி பேஸ்டாக வந்து மூவி எடுத்திருக்காங்க. ஸோ மேபி சில கிரிட்டிக்ஸ்க்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் காமிக் புக்ஸ் லவ்வர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ரிவ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் டிசி காமிக்ஸ் எவர்னு சொல்லிட்டு மூவி எவர்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டிசியிலேருந்து நிறைய மூவிஸ் வந்திருக்கு, அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு மூவி நம்ம ஃப்ளாஷ்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் நோலனோட பேட்மேன், ஏன்னா நம்ம கிறிஸ்டோபர் நோலன் சார் எடுத்த பேட்மேன் தான் டாப் மோஸ்ட் ஐஎம்டிபி அண்ட் டிசியில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான மூவின்னு சொல்லுவேன். அண்ட் அதில் ஒரு ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நோலன் பேட்மேன் எடுத்த மூவிக்கு அப்புறமா இந்த படம் தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கிரியேட் ஆயிருக்கு டிசி சைட்லேருந்து. ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான், ஏன்னா அதுக்கப்புறமா நிறைய நம்ம டபிள்யூபி வந்து நிறைய டிசி மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்க, ஆனால் எதுவும் அவ்வளோ பெருசாக ஒன்று ஹிட் ஆகலை நம்ம தி பேட்மேன் த்ரிலஜி கலெக்ஷன் ஆட்டம். ஸோ ஃபைனலாக இப்போது தி ஃப்ளாஷ் மூவிக்கு அவங்க இந்த மாதிரி ரிவ்யூ தந்ததுனால கொஞ்சம் நல்ல ஹோப்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ரா மில்லரை பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க. ஸோ அவர் மேலே நிறைய கேசஸ் இருந்தாலும் இல்லை இருக்கோ இல்லையோ அது என்டையர் இந்த மூவி மேலே எந்த ஒரு அஃபெக்ட்டும் ஆகாத மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்ம மூவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அது என்ன எக்ஸாக்டாக வந்து அவர் அவ்வளோ எக்ஸ்ட்ரா ப்ரில்லியண்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரான்னு பார்த்துடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் ஒரு ஃபன் காமெடியான ஒரு கேரக்டர் தான் ஃப்ளாஷு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஸ்ரா மில்லர் நடிச்சிருப்பார். அகெயின் மைக்கேல் கேட்டனா தான் திருப்பியும் அவர் பேட்மேனும் அப்படியே செம்ம புகழ்ந்து பேசியிருக்காங்க. அண்ட் நம்ம மெயினாக சூப்பர் கேர்ள் நம்ம சாஷா நடித்த அவங்க தான், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து அகெயின் கொஞ்சம் ஹைலைட்டான விஷயமாக காமிச்சிருக்காங்க. அண்ட் மெயின் வில்லன் நம்ம ஜென்ரல் ஜார்டும் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றியும் செம்மையை வந்து பாராட்டியிருக்காங்க. ஏன்னா கடைசியில் நம்ம மேன் ஆஃப் ஸ்டீலில் அவர் வில்லனிசமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக காமிச்சிட்டாரு. இருந்தாலும் சூப்பர் மேனுக்கு அகேன்ஸ்டாக அவரால் ஃபைட் பண்ண முடியல தான், ஆனால் இதில்
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது என்ன எக்ஸாக்டாக சொல்கிறாங்க நம்ம மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி விஎஃப்எக்ஸை வந்து ஒரு 50-50 சொல்லலாமே. ஏன்னா சில பேர் விஎஃப்எக்ஸை பாராட்டியிருக்காங்க, ஆனால் சில பேர் விஎஃப்எக்ஸை ரொம்பவே இது பண்ணியிருக்காங்க. லைக் இந்த படத்தில் எது கொஞ்சம் நல்லலன்னு சொல்லணும்னா அது விஎஃப்எக்ஸை சொல்லலாம். அந்த மாதிரி தான் நிறைய ரிவ்யூஸ்லாம் இப்போ வந்திருக்கு. ஸோ அது எப்படியோ நம்ம பர்சனலாக பார்த்து தான் சொல்லணும். ஆனால் ட்ரெய்லர் வைஸில் நான் பார்க்கும்போது எனக்கு ஏதோ நல்லபடியாக தான் இருந்திருக்கு. நம்ம இந்தியன் ஆடியன்ஸ்க்கு இந்த விஎஃப்எக்ஸ் பார்த்தா நல்லாயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாராட்டுவோன்னு சொல்லுவோம். நம்ம ஆதிபுருஷ் ட்ரெய்லர்லாம் பார்த்து நம்ம லைக் கம்பேர்லாம் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம ஃப்ளாஷ் மூவியோட விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்து டெஃபினட்டாக பாராட்டுவோம். அண்டு ஆஸ் எ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா கூட லைக் ட்ரெய்லர் வைஸை நான் பார்க்கும்போது எதாவது நல்லபடியாக தான் இருந்திருக்கு. அண்டு அது மூவி வைஸில் பார்க்கும்போது அப்படியே மோஜ் ஆயிரும். மார்வல் அண்ட் டிசியில் ஃபுல் அண்ட் ஃபுல் விஎஃப்எக்ஸ் தான், கொஞ்சம் அதிகமாகவே இந்த சூப்பர் ஹீரோ மூவிஸ்லாம் ஃபுல்லாக அதிகமாக விஎஃப்எக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வேற எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த மாதிரி லைக் ஃப்ளாஷ்லாலே லைட்னிங் ஸ்பீடில் போவாரா? ஸோ அதெல்லாமே ஃபுல் சிஜிஐயில் அப்படியே கெத்தான விஷுவல்ஸாக தான் காமிக்க முடியும். அதனால் கொஞ்சம் மேபி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷுவல்ஸ் வந்து மேபி கிரியேட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஃபைனலி சில ரிவ்யூஸ் நான் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, டிசி செஞ்ச இதுக்கு முன்னாடி எல்லா மூவிஸில் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும், சில மிஸ்டேக்ஸ்லாம் தெரியாமல் கூட இருக்கலாம். அது எல்லாத்தையும் வந்து ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த ஃப்ளாஷ் மூவின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கரெக்டாக எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரில, அது நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மெயினாகவே பார்த்திங்கன்னா லைக் டிசி இதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸ் மேபி கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் ஃப்ளாஷ் மூவி தான் வந்து ஃபைனல் செக்மெண்ட்டுன்னு கிடையாதுக்கு. அப்புறம் அக்வாமேன் 2 கூட வரும், அது வருதுன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா அது கூட என்ன சொல்கிறது, பண்ணலாமா வேணாமா, ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க போல். என்னந்தாலும் ஃப்ளாஷ் மூவி என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நல்லபடியாக தான் இருக்கும். நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தியேட்டர்ஸில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ராட்டன் டொமேட்டோவில் 73% ஸ்கோரில் இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு குட் ஸ்கோர் தான் சொல்லுவேன். ஏன்னா நார்மலாக நம்ம எல்லாம் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்க்கும்போது எல்லாம் அந்த ஸ்கோரில் தான் வரும். அண்ட் ரீசெண்டாக வந்த மார்வல் மூவிஸோட இது எவ்வளோ பெட்டர்னு கூட சில கமெண்ட்ஸும் வந்திருக்கு தான். ஸோ அது நம்ம கம்பேர் பண்ணால் இப்போதைக்கு வேணாம், அப்புறமா நம்ம மூவியை பார்த்ததுக்கப்புறம் மேபி கம்பேர் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் June 6th அன்றைக்கே நீங்கள் அந்த ஃபேன் ஷோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எப்படியும் நம்ம மூவி June 15th பார்த்துருவோமா? ஸோ அன்றைக்கி நம்மளோட ரிவ்யூவோட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் கிரிட்டிக்ஸோட ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சுட்டு அண்ட் அவங்க என்ன ரிவ்யூஸ் சொல்ல வந்திருக்காங்களோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பர்சனலாக வந்து ஏதோ புதுசாக உள்ள ஆட் பண்ணலை. ஸோ பை தி வே உங்களுக்கு என்ன தாட்ஸ் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ளாஷ் மூவி எப்படி இருக்க போகுதுன்னு அது கூட அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.